அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிலில் என்ன பார்க்க போகிறோம்னா, முடிஞ்சு போன தேர்வுலேருந்து ஒரு 25 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 25 கொஸ்டினும் நீங்கள் வந்து ஒரு நோட்டு பேப்பர் பேனலேருந்து நீங்கள் எழுதி வச்சுக்காங்க, நோட்டு போட்டு ஒரு எழுதி வச்சுக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் போகிறோம், நான் போகிறது போகிறோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். இந்த மாதிரி தான் கொஸ்டின் மாடல் எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். ஏற்கனவே ஒரு காவல்துறையில் சேர்ந்த பிறகு நீங்கள் 5 வருஷம் கழித்து தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாவை எழுத முடியும். ஆனால் அதை வந்து நீ நோட் பண்ணிட்டே வாங்க, அப்படினா தான் வந்து பழைய கொஸ்டினில் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக இதை பேனா பேப்பரை வச்சு நோட் பண்ணிக்காங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஃபீட்பேக் பண்ணி கேட்டிங்கன்னா கேளுங்கள் கொடுக்க விடுங்க டெலகிராம் ஒரு குரூப்பை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. எக்ஸாம் முடியதுக்கு அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் எல்லா ஃபீட்பேக் பண்ணி அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை பார்த்து ரிவிஷன் மட்டும் பார்த்துட்டு போனால் போதும், கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்றுடலாம். வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று, ஒரு காவல் அலுவலர் பிடிக்கக்கூடாத குற்றம் சம்பந்தப்பட்ட வழக்கை யாருடைய அனுமதியுடன் புலன் விசாரணை செய்யலாம்? ஒரு காவல் அலுவலர் பிடிக்கக்கூடாத குற்றம் சம்பந்தப்பட்ட வழக்கை யாருடைய அனுமதியுடன் புலன் விசாரணை செய்யலாம்? ஆன்சர் ஏ, விடை நீதித்துறை நடுவர். 2, பாதிக்கப்பட்ட நபர் கீழ்கண்ட இடங்களில் புகார் செய்யலாம். பாதிக்கப்பட்ட நபர் கீழ்கண்ட இடங்களில் புகார் செய்யலாம். ஆன்சர் டி, மேற்கண்ட அனைத்து இடங்களிலும். என்னென்னா, நீதிமன்றம், காவல்துறை, கண்காணிப்பாளர், காவல் நிலையம், இந்த 3 இடங்களிலும் வந்து புகார் செய்யலாம். 3, மருத்துவ அலுவலர் பிரேத பரிசோதனை அசல் சான்றினை யாருக்கு அனுப்ப வேண்டும்? மருத்துவ அலுவலர் பிரேத பரிசோதனை அசல் சான்றினை யாருக்கு அனுப்ப வேண்டும்? ஆன்சர் ஏ, விடை சம்பந்தப்பட்ட குற்றவியல் நீதிமன்ற நடுவர் அவர்களுக்கு. சம்பந்தப்பட்ட குற்றவியல் நீதிமன்ற நடுவர் அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். 4, ஒரு திருட்டு புகாரில் ₹10 மதிப்பிற்கு கீழே உள்ள பொருள் திருட்டு போனால். ஒரு திருட்டு புகாரில் ₹10 மதிப்பிற்கு கீழே உள்ள பொருள் திருட்டு போனால். ஆன்சர் சி, விடை காவல்துறை வழக்கு பதிவு செய்ய மறுக்கலாம். காவல்துறை பதிவு செய்ய மறுக்கலாம். 5, இயற்கை காரணங்களால் இறந்து போன அடையாளம் தெரியாத பிணங்களின் மேலுள்ள சொத்துக்களை காவல்துறையினர் கைப்பற்றி யாருக்கு அவற்றை அனுப்பி வைக்க வேண்டும்? இயற்கை காரணங்களால் இறந்து போன அடையாளம் தெரியாத பிணங்களின் மேலுள்ள சொத்துக்களை காவல்துறையினர் கைப்பற்றி யாருக்கு அவற்றை அனுப்பி வைக்க வேண்டும்? ஆன்சர் பி, விடை வட்டாட்சியர். 6, ஒரு தலைமை காவலரோ அல்லது ஒரு காவலரோ ஒரு கூட்டத்தை சட்டவிரோதமான கூட்டம் என்று விளம்பகை செய்ய அதிகாரம் கொண்டவரா? ஆம் இல்லை எனில் அந்த பிரிவுகளின்படி. ஒரு தலைமை காவலரோ அல்லது ஒரு காவலரோ ஒரு கூட்டத்தை சட்டவிரோதமான கூட்டம் என்று விளம்புகை செய்யும் அதிகாரம் கொண்டவரா? ஆம் இல்லை எனில் அது எந்த பிரிவின்படி அதனை இது பதிவு செய்யலாம்? ஆன்சர் பி, விடை அதிகாரம் கொண்டவர் அல்லர். காவல்நிலை ஆணையன் 703 என்ன? குற்ற விசாரணை சட்டம் 129. 7, புறக்காவலிட பொறுப்பில் உள்ள ஒரு தலைமை காவலர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய அதிகாரம் கொண்டவரா? புறக்காவலிட பொறுப்பில் உள்ள ஒரு தலைமை காவலர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய அதிகாரம் கொண்டவரா? ஆன்சர் பி, விடை பொது நாட்குறிப்பில் பதிவு செய்து கொண்டு காவல்நிலைய அலுவலருக்கு அறிக்கை செய்ய வேண்டும். பொது நாட்குறிப்பில் பதிவு செய்து கொண்டு காவல் நிலைய அலுவலர்களுக்கு அறிக்கை செய்ய வேண்டும். 8, காவல் நிலைய குற்ற வரலாறு எத்தனை பகுதிகள் கொண்டது? காவல் நிலைய குற்ற வரலாறு எத்தனை பகுதிகளை கொண்டது? ஆன்சர் டி, விடை 5 பகுதிகள். 9, ஒரு நபருக்கு சித்திரவதையோ மரணம் அல்லது படுகாயமோ காவல்துறையினர் உண்டாக்கப்பட்டது என்ற புகார் வருமாயின் அதை பெரும் உயர் அதிகாரி பொதுவான ஒரு விசாரணை நடத்திவிட்டு உடனடியாக அதை யாருக்கு அனுப்பி வைக்க வேண்டும்?
ஒரு நபருக்கு சித்திரவதையோ மரணம் அல்லது படுகாயமோ காவல்துறையினால் உண்டாக்கப்பட்டது என்ற புகார் வருமாயின் அதை பெரும் உயர் அதிகாரி பொதுவான ஒரு விசாரணை நடத்திவிட்டு உடனடியாக அதை யாருக்கு அனுப்பி வைக்க வேண்டும்? ஆன்சர் டி. விடை: கோட்டாட்சியர் அவர்களுக்கு. 10. தாலுகா காவல் நிலைய தலைமை காவலருடைய மந்தன கோப்புகள் யாருடைய பொறுப்பில் வைத்து பராமரிக்கப்படுகின்றது? தாலுகா காவல் நிலைய தலைமை காவலருடைய மந்தன கோப்புகள் யாருடைய பொறுப்பில் வைத்து பராமரிக்கப்படுகின்றது? ஆன்சர் ஏ. விடை: உட்கோட்ட காவல் அதிகாரி. 11. கிராமங்களில் எவருக்கு கிராம காவல் என்ற வில்லை வழங்கப்பட்டுள்ளது? கிராமங்களில் எவருக்கு கிராம காவலர் என்ற வில்லை வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி. விடை: தலையாரிக்கு. 12. எந்த காவல் நிலைய ஆணையன் எவருடைய விரல் பதிவுகளை ஆவணத்திற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது? எந்த காவல் நிலைய ஆணையன் எவருடைய விரல் ரேகை பதிவுகளை ஆவணத்திற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது? ஆன்சர் ஏ. விடை: 802. 13. திருவிழாக்கள், ஊர்வலங்கள் முதலியன போன்ற பெருங்கூட்டங்கள் கூடும் சமயத்தில் அலுவலின் பேரில் அமர்த்தப்படும் காவலர்கள் வழக்கமான தடிகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறும் காவல் நிலை ஆணையன். திருவிழாக்கள், ஊர்வலங்கள் முதலியன போன்ற பெருங்கூட்டங்கள் கூடும் சமயத்தில் அலுவலின் பேரில் அமர்த்தப்படும் காவலர்கள் வழக்கமான தடிகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறும் காவல் நிலை ஆணையன். ஆன்சர் ஏ. விடை: 375. 14. கைதிக்கு கைவிலங்கு போடுதல் பற்றி கூறும் காவல்நிலை ஆணையன். கைதிக்கு கைவிலங்கு போடுதல் பற்றி கூறும் காவல்நிலை ஆணையன். ஆன்சர் ஏ. விடை: 641. 15. கீழ்கண்டவற்றில் எதை தனியார்களுக்கு வழங்க காவல் அதிகாரிகள் தடை செய்யப்பட்டுள்ளனர்? கீழ்கண்டவற்றில் எதை தனியார்களுக்கு வழங்க காவல் அதிகாரிகள் தடை செய்யப்பட்டுள்ளனர்? ஆன்சர் பி. விடை: பண்புச் சான்றிதழ். 16. கைது செய்யப்பட்ட நபருக்கு பின்வருவனங்களை பற்றி கூற வேண்டும். 1. அவரை கைது செய்யப்பட்டதற்கான காரணங்கள். 2. வழக்கறிஞரை கலந்தாய்வு செய்வதற்கான அவரது உரிமை. 3. கைது செய்ய உதவி தகவலின் மூலத்தை. கைது செய்யப்பட்ட நபருக்கு பின்வருவனங்களை பற்றி கூற வேண்டும். 1. அவரை கைது செய்யப்பட்டதற்கான காரணங்கள். 2. வழக்கறிஞரை கலந்தாய்வு செய்வதற்கான அவரது உரிமை. 3. கைது செய்ய உதவி தகவலின் மூலத்தை. ஆன்சர் சி. விடை: 1, 2 சரி. 17. விடுதலையான வழக்கின் மீதான மேல்முறையீடு செய்வதை தீர்மானிப்பது யார்? விடுதலையான வழக்கின் மீதான மேல்முறையீடு செய்வதை தீர்மானிப்பது யார்? ஆன்சர் டி. விடை: மாநில அரசாங்கம். 18. கியூ பிரிவின் வேலை. ஆன்சர் சி. விடை: தீவிரவாதிகளை கண்காணிப்பது. 19. இந்திய காவல் பணி அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் தேர்வுகளை நடத்துவது யார்? இந்திய காவல் பணி அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் தேர்வுகளை நடத்தும் யார்? ஆன்சர் பி. விடை: UPSC. 20. காவல் அலுவலர்களின் பணிமுறை தகவல்களை பராமரிப்பது. காவல் அலுவலர்களின் பணிமுறை தகவல்களை பராமரிப்பது. ஆன்சர் பி. விடை: தமிழ்நாடு காவல் கணினி பிரிவு. 21. இறுதி அறிக்கை குற்ற விசாரணை முறை சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் ஏற்படுத்தப்பட்டுள்ளது? இறுதி அறிக்கை குற்ற விசாரணை முறை சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் ஏற்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ. விடை: 173. 22. சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் கழகம் அமைந்துள்ள இடம். சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் கழகம் அமைந்துள்ள இடம்.
ஆன்சர் ஏ. விடை புது டெல்லி. 23. காவல் அதிகாரி யாருடைய ஆணையின் பேரில் பிடிக்கக்கூடாத குற்றத்தின் மீது புலன் விசாரணை செய்யலாம்? காவல் அதிகாரி யாருடைய ஆணையின் பேரில் பிடிக்கக்கூடாத குற்றத்தின் மீது புலன் விசாரணை செய்யலாம்? ஆன்சர் ஏ. விடை குற்றவியல் நடுவர். 24. கைது செய்யப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்ட இடத்திலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வர நேர்ந்த நேரம் தவிர்த்து எத்தனை மணி நேரத்திற்கு குற்றவியல் நடுவர் முன்பு ஆஜர்படுத்த வேண்டும்? கைது செய்யப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்ட இடத்திலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வர நேர்ந்த நேரம் தவிர்த்து எத்தனை மணி நேரத்திற்குள் குற்றவியல் நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட வேண்டும்? ஆன்சர் சி. விடை 24 மணி. 25. உதவி ஆய்வாளர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் கொண்டவர். உதவி ஆய்வாளர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் கொண்டவர்கள். ஆன்சர் சி. விடை காவல்துறை துணைத் தலைவர்கள். இந்த வீடியோவில் நம்ம 25 கொஸ்டின் பார்த்துருப்போம். 25 கொஸ்டினும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கணும். ஏன்னா இது முடிந்து போன எக்ஸாமினுடைய கொஸ்டின். இதை திரும்ப திரும்ப கேளுங்க, திரும்ப திரும்ப பார்த்துட்டு பார்த்துட்டே இருங்கிறேன். இல்லாட்டா நீங்கள் ஒரு நோட்டு பேப்பரில் இதை எழுதி ஆன்சர்னு குறித்து வச்சுக்காங்க. நீங்கள் இதை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது உங்களுக்கே ஒரு மைண்ட் வந்துடும், இது இந்த இது கொஸ்டின் இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அதனால் இதை திரும்ப திரும்ப பாருங்கள், நோட் பண்ணிக்காங்க, குறித்து வச்சுக்காங்க. மேலும் இந்த வீடியோவில் எத்தனை மார்க் எடுத்திருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் மார்க் கம்மியாக எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் எஃபெக்ட் பட் படிங்க, அப்படின்னா தான் நம்ம சரியான ஒரு அச்சீவ்மெண்ட் அடைய முடியும். அடுத்த வீடியோவில் நம்ம ஐஏஏ இந்திய சான்று சட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1-2 வரைக்கும் உள்ள அத்தியாயத்தை நல்லா படிச்சுக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு 40 கொஸ்டின் கேட்பேன். 40 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக இதை அட்டன் பண்ணிக்காங்க. மேலும் நீங்கள் வந்து பிடிஎஃப் பண்ணி வேணும்னா டெலகிராமில் கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிறத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே எல்லா கொஸ்டினும் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் ரிவிஷன் மட்டும் அதை பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஆதரவை இந்த வீடியோ மூலம் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.